சாமி சரணம், கேரளாவை லாக்டவுன் பண்ணிட்டாங்க, இனிமேல் சபரிமலைக்கு போகிறது அப்படின்றது இம்பாசிபிள். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி நைட்லேருந்து லாக்டவுன், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னாலே நமக்கு இ பாஸ் கட்டாயம். இந்த மாதிரி தாங்க நிறைய ஃபார்வர்டு மெசேஜஸ் எல்லா குரூப்லேயும் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட உண்மை தன்மை என்ன, அது எந்த அளவு உண்மை, நீங்கள் பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயத்தினால எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நிறைய டீட்டெயில். சபரிமலைக்கு போறீங்களா, உங்களுக்கான சந்தேகங்கள், இது குறித்த சந்தேகங்கள் அண்ட் அதர் சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை அண்ட் கிளாரிட்டி பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து 20 வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சில குரூப்பில் வந்து சில ஃபார்வர்டு மெசேஜ் ஆச்சு. அதை பார்த்தோம்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போட்ட போட்டோ வந்து இந்த போட்டு லெஃப்ட் சைட் போட்டிருந்தது, அண்ட் ரைட் சைடு வந்து கண்டென்ட் என்னன்னா தமிழ்நாட்டில் லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இ பாஸ் கட்டாயம், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது கட்ட கொரோனா பரவ ஆரம்பிச்சிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ அவங்கள காண்டக்ட் பண்ணி எதுக்காக அந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க, உங்களை அனுப்புறதெல்லாம் உண்மையான உங்களை செக் பண்ணீங்களா அப்படின்னு. ஏன்னா நான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு தொடர்ந்து கால் வந்துட்டே இருந்தது. என்னன்னு கேட்டாக்க இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க நம்ம குரூப்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மை என்னன்னே தெரியாம நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்னால எனக்கு வர்ற காலை தாண்டி இன்னைக்கு மார்னிங் ஒரு கால் வந்தது. அவங்க சொன்னது என்னன்னா, கேரளா லாக்டவுன் பண்ணிட்டாங்களாம் சாமி, ஸோ நம்ம சபரிமலைக்கு போக முடியுமா, நான் வேற 26 போறேன், நாளைக்கு போகக்கூடிய ஒரு சாமி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. பட் நான் அவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறேன், அப்பெல்லாம் இல்லை நீங்க போங்கன்ட்டு. பட் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல, அது உண்மையானு எனக்கு தெரியல, நான் இதை உங்களை காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னாரு. நான் அவட்ட தெளிவாக சொன்னேன், அதாவது எந்த விதமான லாக்டவுனும் போடல, நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் இது மாதிரி தான் குரூப்ல ஷேர் ஆகிட்டு இருக்கு, ஸோ பயப்பட வேண்டாம்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்கு தைரியம் கொடுத்து நல்லபடியாக அனுப்பிட்டாரு. இருந்தாலும் இது மாதிரி அவேர்னஸ் இல்லாத தைரியம் அதாவது கொடுக்கப்படாத பக்தர்கள்லாம் என்ன பண்றாங்க, டிக்கெட் புக் பண்ணியும் சபரிமலைக்கு போக மாட்டாங்க. டெய்லி வர்ற பக்தர்கள் எண்ணிக்கை, அதாவது ஒரு நாள் 8000 டிக்கெட் விட்டாலும் சரி, டெய்லி வர்றவங்க 2000 பேருக்கு கம்மியா தான் வர்றாங்க. மேக்சிமம் 2500 பேர் தாண்டல் அப்படின்றதுதான் ரெக்கார்ட் சொல்லுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அதாவது நடக்காத ஒரு விஷயத்த வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஃபார்வர்ட் பார்த்தோம்னா ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பரப்ப போறோம், எல்லாருக்கும் ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்க போறோம், டக்கு டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணி விட்டுறீங்க. போயின்ற தீ மாறுதாங்க, டப்புன்னு பத்த வச்சோன்னு கப்புன்னு கொழுந்துட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அதோட விளைவா நிறைய பேர் சபரிமலைக்கு போக மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு ஒரு தகவல் தெரியுதா, அதை வந்து உண்மையான ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க போடுங்க. மத்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் குறிப்பா சபரிமலை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே அதுல கவனம் தேவை. ஏன்னா வந்து ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்றது எல்லாரோட கனவா இருந்தது கார்த்திகை மார்கழி அந்த மாதங்கள்ல. ஸோ அப்பவே வந்து நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்த பீரியட்லயே சபரிமலைக்கு போயிட்டு வந்து, அதாவது நிறைய நியூஸ் சேனல் பாக்குறீங்களா, ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்ல சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்க, கேரளாக்கு போயிட்டு வந்து இவங்களுக்கு கொரோனா தொற்று வந்துட்டு அதனால இவங்களை குவாரண்டைன் பண்ணியிருக்கேன்னு 1% இது வரைக்கும் போட்டிருக்காங்களா? ஸோ அந்த திங்கிங் எதுவுமே இல்லாம நீங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணிடுறீங்க, அதனால பாக்குறவங்களும் திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ சபரிமலைக்கு போகலாமா இல்லை வேண்டாம் வேண்டாம், இங்கே வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து இந்த COVID-19 தாக்கம் அதிகமாக இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, முன்னாடி உள்ள பீரியட்லலாம் ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி போவீங்க. இப்போ வந்து ஐயப்பன் உங்களுக்கான கால் லெட்டர் கொடுத்துருக்காரு, ஐ மீன் அந்த விர்ச்சுவல் கியூ டிக்கெட் கொடுத்துருக்காரு, நீங்கள் உங்களை வர சொல்லி அவர் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ அது எவ்வளோ பெரிய தப்புன்றது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்காது அந்த வரம். உங்களுக்கு இந்த வாட்டி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நல்லபடியாக போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க. உங்களுக்கு வந்து விர்ச்சுவலிக்கு டிக்கெட்டா புக் பண்ணி தரோம். ஆக்சுவலாக 27-28 நிறைய பேருக்கு டிக்கெட் அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கும், புக் பண்ண முடியாது. நான் அந்த டேட்டுக்கு போகணும் ஆசைப்படுறீங்கனாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கேன்சல் டிக்கெட் வரும், அதை உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன வேணுங்க, விர்ச்சுவலிக்கு டிக்கெட்டாக பண்ணித்தரோம், வேற போகிறதுக்கு பஸ் வசதி, ட்ரெயினுக்கு வந்து காசு இல்லையா, அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம், ஈவன் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறோம். வேற இருமுடி பை, வேற எதுனாலும் கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே டாப் டு பாட்டம். அதே மாதிரி நம்ம குறித்த நேரத்தில் 28ஆம் தேதி அங்கே அன்னதானம் நடக்கும். சரிங்களா? அதை கலந்துக்கிற பக்தர்களும் தாராளமாக கலந்துக்கலாம். நிறைய பேர் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் கம்பல்சரி அட்ரஸ் கொடுங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, நான் வந்து அதை சொல்லி விளம்பரப்படுத்த விரும்பலை. சரிங்களா? அது வேற. ஓகே. ஸோ 28 அன்னதானம், நம்ம வந்து 27 அங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு 28 அன்னதானத்தை கண்டினியூ பண்ண போறோம். ஓகேவா? நம்மளோட பிளான் ஸ்ட்ரக்சர் தெளிவா இருக்கு, கவர்மெண்ட்டும் ரொம்பவே தெளிவா இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு சிம்பிளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்டிபிசிஆர் ரிப்போர்ட் எடுக்க முடியலனா கூட நீங்க கேரளா கவர்மெண்ட், அதாவது நிலக்கல்ல போய் எடுத்துக்கலாம். கேரளா கவர்மெண்ட் நைட் டைம் ஃப்ரீயா எடுத்து கொடுக்குறாங்க.
நம்ம 10 to 2 வரைக்கும் டைம் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஐ மீன் நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி 5 மணி வரைக்குமே ஃப்ரீயாக தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சிக்கங்க. பகல் டைம் எடுத்தால் 1180 ரூபா. ஸோ உங்களுக்கு விர்ச்சுவல் கியூ டிக்கெட் மட்டும் கையில் இருந்தால் போதும், டேரெக்டாக கிளம்பி போயிட்டே இருக்கு சபரிமலைக்கு. எந்த விதமான ரெசிஷன்ஸ் இல்லை. இப்போ ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு கிடைச்சிருது, அதுவும் எப்படின்னு டெமோ வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ எல்லா வசதியுமே கவர்மெண்ட் சைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றும் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ரூமர்ஸை நம்பாதீங்க குறிப்பாக, சரிங்களா? உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் சரி தாராளமாக கால் பண்ணுங்கள், யார் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் எல்லா மெசேஜும் வேலிட் மெசேஜ் தான். உங்கள் எல்லாருக்கும் டைம் ஒதுக்கி உங்களுக்கான க்யூரிஸை சால்வ் பண்ணுறேன். பட் எக்காரணம் கொண்டும் ரூமர்ஸை நம்பி போகாமல் இருக்காதிங்க. ரூமர்ஸை பரப்புறவங்களே சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. அதாவது ஐயப்பன் கோயிலில் விரதம் இருக்கிறவங்க வந்து அந்த ஐயப்பனுக்கு சமம், அவங்களை ஏமாத்துற மாதிரி நீங்கள் தெரியாமல் பண்ணுற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் போகாமல் இருந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? இன்னொரு விஷயம் காலைல பார்த்தேன், புலிகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ், அதுக்கு ஒரு பக்தர் வந்து அவரோட லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் சொன்னார். அது இதுக்கப்புறம் பார்க்க போறீங்க. நிறைய பேர் சில டவுட் கேட்டீங்க, என்னன்னா சிவில் தரிசனம் அலவுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அலவுட், அதாவது மாலை அணியாமையும் ஐயன் போய் தரிசிக்கலாம், 18 பேர் ஏற முடியாத அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் பம்பாளை இருமுடி கட்டுறாங்கன்னா கட்டுறாங்க. பட் நம்ம சஜஷன்னா நீங்க வீட்டிலேருந்து கட்டிட்டு போறது நல்லது. அப்புறம் நிலக்கல்ல கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அப்புறம் இ பாஸ் கட்டாயமா செக் பண்றாங்க, கரெக்டா சில நேரங்களில் செக் பண்ணல, பட் எடுத்து வச்சிருக்கிறது சேஃப், ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கே கிடைச்சிரும். நீங்களும் உங்க மொபைல் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சரியா? அப்புறம் எல்லாரும் கேட்ட ரிப்பீட்டட் க்வெஸ்சன், மேல அன்னதானம் பண்றாங்களான்னு கேட்டாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் போன பக்தர் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாரு, பட் அன்னதானம் பண்றாங்க மேல வந்து சபரிமலையில. தேவஸ்தானம் போடும் சரி அப்பாசம் சரி ரெண்டு பேருமே அன்னதானம் பண்றாங்க. நிறைய பக்தர்கள் போற பக்தர்கள் ரிப்பீட்டடா சொன்ன விஷயம், காலையில 9 மணிக்குள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணும் போது ஐயப்பனுக்கு பண்ற நெய்யபிஷேகத்தை பார்க்க முடியுது. பட் காலை டைம் மார்னிங் டைம் வந்து கொஞ்சம் கூட்டமா இருக்கு. பட் அந்த டைம் தான் எல்லாரும் விரும்பி போறாங்க, மற்ற நேரம் எல்லாமே கூட்டம் கம்மியா இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீயா தரிசனம் பண்ணணும் நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு 9 to 10 மணிக்கு சாமி தரிசனம் பண்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. நெய்யபிஷேகம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியரா போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க, நல்லபடியாக போய் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க. இது தவிர வேற எந்த சந்தேகங்கள்னாலும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, ஸோ அதுலையும் ஜாயின் பண்ணி கேட்கலாம். குரூப்ல இருந்தீங்களும் டைரக்டா அட்மிட் கேளுங்க. எது எந்த ஒரு விஷயமே தவறான விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணும் போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க, நல்லதே நடக்கட்டும். சாமி ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் கோவிலில் புலி நடமாட்டம் இருக்குன்ற அந்த ஃபோட்டோ போட்டிருந்தீங்க, இதை பற்றி பயப்படாதீங்க. சபரிமலை சாஸ்தாவோட வாகனம் தான் அது, அது நம்மளை ஒன்றும் செய்யாது. அதுக்குன்றதுக்காக என்னோடய அனுபவத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பெரும்பாதையில் பயணம் செஞ்சோம். அப்போ முக்கொழி மாரியம்மன் கோயிலில் நைட்டு ஒரு மணிக்கு தங்கினோம். தங்கிட்டு 1:30 மணி வாக்கில் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் என்னோட நண்பர்களோடு நான் பயணம் செஞ்சேன். கரிமலை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப அவ்வளோதான், ஒரு 10 அடி நாங்கள் நடந்து போகிற பாதையிலேருந்து 10 அடி தூரத்தில் பார்த்தா ஒரு 7 யானை, காட்டு யானைங்க. அது மேலே நாங்கள் லைட் அடிச்சிட்டோம். லைட் அடித்தோடனே அது பிளிர்ற சத்தம் மலையவே அதிர்ற மாதிரி செஞ்சிச்சு. எங்களுக்குனாலும் பயம், ஐயோ நம்ம இந்த இன்றைக்கி செத்துட்டோம்டா வச்சுட்டோம்டா அப்படின்னு ரொம்ப பயந்தோம். திருப்பி ஐயப்பனை மனதார கும்பிட்டு ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு கோஷமிட்டோம். கோஷமிட்டோன்னா அந்த 6-7 யானைகளும் எங்களை விட்டு அப்படியே ஒதுங்கி போயிருச்சு. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எதையும் கண்டு பயப்படாதீங்க. இதெல்லாம் நம்ம ஐயப்பன் மலைக்கு நம்ம போகிறோம், அதுக்கு இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். அதுகளை பார்க்கறது நம்மளுக்கு கொடுத்து வச்சதுதான், நம்மளை ஒன்றும் செய்யாது.